அதனாலதான் சஹாபா பெருமக்கள் தர்மங்கள் செய்வதற்காக வருகிற போது, அவனுடைய சொத்துக்களை வக்ஃப் செய்வதற்காக வருகிற போது பெருமானார் முன்னுரிமை எதற்கு கொடுப்பாங்கன்னா, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. நமக்கு தெரியும் அபூ தலஹாங்கிற சஹாபி அவருடைய பைரஹாங்கிற தோட்டம், அந்த தோட்டத்தை வக்ஃப் செய்யறதுக்காக வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த தோட்டத்தை வக்ஃப் செய்வதை விட உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு சதகா செய்வது, அதைத்தான் நான் அதிகம் விரும்புகிறேன் என்று சொல்வாங்க. உதவி, எல்லா வகையான உதவிக்கும் மிக தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால், இந்த அரவணைக்கப்பட வேண்டிய உறவுகள் தான். போன வாரம் நம்ம சொல்லி இருக்கும் போது ஒரு தந்தையை மதிக்கிறத பத்தி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு குடும்பங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உறவுகள் பல வகையான உறவுகள் இருக்கிறது. எல்லா உறவுகளையும் மதிக்கணும். அதுல தந்தையோடு பிறந்தவர்கள், அவங்க சிறிய தந்தையாக இருக்கலாம், பெரிய தந்தையாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அம்மு வாலிதுன், உங்களுடைய தந்தையோடு பிறந்த சிறிய தந்தை பெரிய தந்தை இவர்களும் தந்தையர் தான் சொன்னார். அல் அம்மு வாலித், உங்களுடைய சிறிய தந்தையும் பெரிய தந்தையும் தந்தையினுடைய ஸ்தானத்துல இருப்பதாக சொன்னாங்க. உங்க தந்தை எப்படி மதிக்கிறது கட்டாயமோ, எப்படி கண்ணியப்படுத்துறது கட்டாயமோ, அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தையை கண்ணியப்படுத்தணும். ஒரு தந்தைக்கு உதவி செய்வது எப்படி அவசியமோ, அதே போலதான் சிறிய தந்தை பெரிய தந்தைக்கும் உதவி செய்யணும். ஆனா இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலை என்ன, சொந்த தந்தையை கூட மதிக்காத காலத்துல வாழ்றோம். இதுல தந்தையோடு உடன் பிறந்தவர்களை நாம எங்க மதிக்க போகிறோம்? இந்த வகையான இந்த உறவுகள் விஷயத்துல நம்ம காட்டுகின்ற அலட்சியம் தான் நம்முடைய எல்லா விதமான வீழ்ச்சிக்கும் காரணம். அதே போலதான் தாயுடன் பிறந்தவர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் உம்மி, தாயோடு பிறந்த அந்த ஹாலா இருக்கிறார்களே அவர்கள் தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், தாயினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படியானால் தந்தையினுடைய உறவு, தாயினுடைய உறவு, இரண்டு உறவுகளும் அரவணைக்கப்படணும். ஆனா இதுல ஆண்களை விட பெண்கள் தான் மோசமானவர்கள். நமக்கு தெரியும், நமக்கு அவங்க வழி சொந்தமா இருந்தா அவர்கள் வீட்டுக்கு வந்தானா அந்த கவனிப்பு வேற மாதிரி இருக்கும். கணவன் வழி உறவினர்கள் வந்தாங்கன்னு சொன்னா அப்ப கவனிக்கிறது வேற மாதிரியாக இருக்கும். இது நம்முடைய பெண்கள்கிட்ட உள்ள ஒரு மோசமான குணம். அவங்க வழி உறவுகளை மட்டும்தான் உதவி செய்யணும், அவங்களதான் கண்காணி, அவங்களுக்கு தான் உதவிகள் உபகாரங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா கணவன் வழி உறவினர்களை வெறுக்கிறாங்க. இதுல ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய உறவினர்களை எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆண் புறக்கணிக்க கூடாது. தாயுடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வேண்டும். இந்த உதவிகளை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய செல்வத்திலே வரக்க செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், ஒரு அடியான் இரவெல்லாம் நின்று வணங்குகிறான், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறான், ஆனால் அவன் உறவுகளை பேண தவறினான் என்று சொன்னால் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படுவான். பகல்ல நோன்பு வைக்கிறாரு, இரவுல நின்று வணங்குகிறார், ஆனால் உறவுகளை அரவணைப்பதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சீக இலல் நாரி பிவஜ்ஹிஹி, அவன் முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படுவான் என்பதாக சொன்னான். இன்னொரு ஹதீஸ்ல கூட அழகா சொன்னாங்க, சில நேரங்களில் சொந்த பந்தங்கள்ல நமக்கு எதிரிகளும் இருக்கலாம், நமக்கு எதிரிகள் எல்லா விதத்திலும் நம்முடைய கெடுதிய நாடக்கூடியவர்களும் இருக்கலாம். சொன்னாங்க, தர்மங்கள்ல சிறந்த தர்மம் எது ஒன்று சொன்னார், சதக்கால சிறந்த சதக்கா இது ஒன்று சொன்னால், அலாதிர் ரஹ்மில் காஷிஹை, யார் உங்களுடைய உறவினர்கள்ல உங்களுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்கிற தர்மம் தான். ஏன்னா நம்மில் பலரும் கூட அந்த காரணத்தை சொல்றோம், ஏங்க அவன் பேசுறது இல்ல, இல்லாம எனக்கு எதிரி, எனக்கு அவன் கெடுதியத்தான் ஆடுவான், இப்படி சொல்லி பேசாம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் சொல்லுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறந்த தர்மம் எது, உறவினர்கள்ல உனக்கு யார் விரோதியாக இருக்கிறானோ, பகைவனாக இருக்கிறானோ, அவனுக்கு செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையானவர்களே, முஸ்லிம் சமுதாயம் இந்த அஹ்லாக்குகள், உயர்ந்த குணங்கள், இதை கொண்டுதான் வாழ்க்கையில உலகத்திலையும் உயர முடியும், நாளை மறுமையிலையும் உயர முடியும். மன்னிக்கிற உயர்ந்த குணங்கள் வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில சண்டைகள் இருக்கும், மன்னிக்க தான் செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட மனிதரை கூட மன்னிச்சாங்கன்னா, அவருடைய மனைவி ஆயிஷா மீது அல்லாஹ் பாதுகாக்கணும் விபச்சாரம் செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தினான். யார், அப்துல்லாஹி இப்னு உபய்ங்கிற முனாஃபிக். நம்ம யாராவது யோசித்து பார்க்கணும், யாருக்கும் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஒரு மனைவி தன்னுடைய மனைவி மீது விபச்சாரம் செய்ததாக ஒருவர் சொன்னால் நம்ம அவனை மன்னிப்போமா அவனை? ஆனா குரானும் ஹதீஸும் எதை நமக்கு கற்றுக் கொடுக்குது, அந்த மாதிரி மனுஷனை கூட நீ மன்னிக்கணும்.
அப்துல்லாஹி இப்னு உபை பெருமானாருடைய மனைவி மீது அவன் தான் அந்த அவதூறு பரப்பியதுல பெரிய பங்கு அவனுக்கு. அல்லாவே அப்படிதான் சொல்லுவான், பெருமானாருடைய மனைவி மீது விபச்சார குற்றச்சாட்டை பரப்பியது அவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லாஹி இப்னு உபை இறந்த போது, போன வாரமும் இதை சொல்லி இருந்தேன், தன்னுடைய அவர்கள் உடுத்திய ஆடையை கொடுத்து அவனை கஃபன் செய்யும்படி சொன்னாங்க. யார மன்னிச்சாங்க? மனைவி மீது அவதூறு கூறியவனை கூட அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சாங்கன்னு சொன்னா நம்ம உறவினர்கள்ல இந்த அளவுக்கு யாரும் துரோகம் செய்ய போறதில்லை, இந்த அளவுக்கு பெரிய அளவுல யாரும் நமக்கு அநியாயம் செஞ்சிட போறதில்லை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்கை கூட, ஒரு பக்கம் முனாஃபிக்காவும் இருக்கிறான், இன்னொரு பக்கம் மனைவி மீது மோசமான குற்றச்சாட்டை சொன்னவனாவும் இருக்கிறான், அவனையும் அல்லாஹுடைய தூதர் மன்னிச்சான். அப்படியானால் இதை விட சாதாரணமான பிரச்சனைகளுடையவர்களை நாம் ஏன் மன்னிக்க கூடாதுன்னு யோசித்து பார்க்கணும். இந்த அஹ்லாக்குகளை சரி பண்ணாதான்